இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லக்னம் என்னென்னா சிம்ம லக்னம். இதே மாதிரி இந்த சிம்ம லக்னம் பொறுத்த வரைக்கும் வேதத்தோட கண்ணான ஜோதிடத்தில் அஞ்சாவது லக்னமாக வருது. இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா சூரியனாகவும், அதே மாதிரி இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு ஆளுமையோட உச்சகட்டமாக, ஆளுமையோட உச்சகட்டம்னா இவங்களால் அடுத்தவர்களை, அதாவது இது பெண்ணாக இருந்தாலும் இது பொருந்தும், ஆணாக இருந்தாலும் பொருந்தும், இவங்க வந்து ஒரு தலைவர்களாக இருக்கத்தான் விரும்புவாங்களே ஒழிஞ்சு அடுத்தவர்களுக்கு அடிபணிஞ்சோ, அதே மாதிரி ரொம்ப இலகி போய் பேசுகிறதோ, அதே மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படி ஏமாற்றக்கூடிய சிந்தனைகள், அதே மாதிரி முன்னாடி நேராக சிரித்து பேசுகிறது, பின்னாடி குத்துறது, இதெல்லாம் இவங்களுக்கு வரவே வராது. இதனாலேயே சில நேரங்களில் இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள், துரோகிகள் நிறைய வந்துருவாங்கன்றது தான் உண்மை. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவங்களை நம்பி போயிட்டால், இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களை நம்பி போனால் இவங்க வந்து கால் வாரி விடவே மாட்டாங்க. இவங்க அன்புக்கு தானாகவே அடிமையாகக்கூடிய அமைப்புகளும், அதாவது இவங்கள்ட்ட அன்பு மட்டும் அவங்கள்ட்ட நாணயமாக இருந்துட்டால் இந்த சிம்ம லக்னத்திற்காரர்கள் உதவி செய்கிற மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்கன்றது தான் யதார்த்த உண்மை. இந்த சிம்ம லக்னத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் லீடர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய லக்னத்தில் வரக்கூடிய காரணத்தினால இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ராயலாக தான் நடப்பாங்க. ரைட் ராயலானால் ஒரு ஸ்ட்ரைட்டாக நிமிந்து நடக்கிறது, அது பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. வார்த்தையில் ஒரு தடிமனான சொற்களாக இருக்கும், ஆனால் கண்டிப்பான வார்த்தைகளாக இருந்தாலும் உண்மையான விஷயங்கள் இருக்கும். கடவுளுக்கு இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களை ரொம்ப நல்லா பிடிக்கும்னு கணக்குலையும், அதே மாதிரி பெரியவாளை மதிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக உறுதியாக 80% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பக்திமான்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கஸ்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பண்டை விஷயங்களையும், நம்ம இறை சிந்தனையும், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து எடுத்துக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த இறைவன் கொடுத்துட்றாருங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி ரொம்ப சில நேரங்களில் வந்து அடுத்தவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி பண்ணி தான் இந்த சிம்ம லக்னத்துக்காரர்கள் பண்ணுறது உண்டு. ஆனால் அதை வந்து முடிவுகள் எடுக்கிறத வந்து சிம்ம லக்னத்துக்காரர்கள் தானாக எடுக்கக்கூடிய அமைப்புகளை இருக்கிறவங்க வந்து நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி எப்பயுமே அந்த கழிவு சம்பந்தமான இடங்கள், கழிவு சம்பந்தமான இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள், தன உடலில் இருக்கக்கூடிய கழிவு போகக்கூடிய இடங்கள்லாம் கவனமாக இருந்துக்கிறதும், அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தன்மைகளும், அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் வரக்கூடிய தன்மைகளும் இந்த இதுக்கு உண்டு. அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு ஜுரங்கள் வராது, ஆனால் ஜுரங்கள் வந்துருத்துன்னா பேர்னிங், அதாவது பேர்னிங் ஃபீவர்ன்ற அளவுக்கு வரக்கூடிய அமைப்புகளும், கண் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதே மாதிரி ஹார்ட் பால்பிட்டேஷன் சொல்லுவோம், அதாவது எப்போ எந்த டயத்தில் இவங்க வெடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, வெடிப்பாங்கன்னா அவ்வளோ கோபம் வரும். அப்போ அந்த கோபம் வந்துடுதுன்னா அன்டிப்ளமேட்டிக்காக பேசுவாங்க. அன்டிப்ளமேட்டிக்காக பேசுவாங்கன்னா எதனால் பேசுகிறாங்க, ஏன் கோவப்படுறாங்கன்றது வந்து சில நேரத்தில் வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பாசங்களே சில நேரத்தில் இவங்க கோவப்படுறதுனால மாறிடுங்கிறது தான் உண்மை. அதனால் அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கக்கூடிய சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு வந்து உச்சாணி கொம்பில் உட்காந்துடுறாங்கன்றது தான் உண்மை. இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வந்து சனி ஈஸ்வர பகவானும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியாரும் சரி, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து சில நேரங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்றாங்கன்றதும் உண்மையே. அதே மாதிரி இந்த அமைப்புக்கு யோகர்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சரி, இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கிறது வந்து யோகத்தை கொடுத்துட்றாங்கன்னு சொல்லியும், அதே மாதிரி இவங்க அந்த வண்டி வாகனத்தில் போகக்கூடிய அமைப்புகளில் இரவு நேர பயணங்களை வந்து குறைச்சிக்கிறதும், அதே மாதிரி இவங்களுக்கு அந்த சனி ஈஸ்வர பகவான் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய தன்மைகளும், அதே மாதிரி ரொம்ப இறக்கப்படாமல், இறக்கம்னா இவங்க இறக்கப்பட்டாங்கன்னா ரொம்ப இறங்கி போகக்கூடிய தன்மைகள் வந்து இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு உண்டு. அவங்க ஏன் பண்ணுறாங்க, அவங்க ஒரு விஷயங்கள் ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள யோசித்து, ஏன்னா இவங்களுக்கு எப்படி ஆகும்னா அவங்களோட ஒரு பொருளாதார ரீதியாகவோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களுக்கு போய் உதவி செய்ய போகும்போது அவங்களே வந்து குத்தக்கூடிய அமைப்புகளும், அதாவது யாரெல்லாம் நம்பி போகிறாங்களோ அவங்களே ஏமாற்றக்கூடிய அனுபவங்களும் இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு நிறையவே வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது வந்து இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி எப்பயுமே இவங்க வந்து சிவபெருமானோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், குறிப்பாக இவங்க செய்ய வேண்டியது வந்து பெரியவா, அதாவது பெரியவான்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூதாதையர்களோட பித்ருக்களுக்குள்ள விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் கிடச்சிருதுங்க. அதே மாதிரி இவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் இவங்க வந்து குருவை மனதார நினைத்து, குருனா மகான்களை மனசார நினச்சிட்டு இவங்க வழிபட என்னாகும்னா தான தர்மங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யவே இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு பெரிய யோகம் கிடச்சிரும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு வயதிற்கு மேலே கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு. இதுக்கு இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சிவபெருமானை வழிபட்டுக்கிறதும், அதே மாதிரி கோதுமை தானம் செஞ்சுட்டே வர்றதும், சனிக்கிழமை நைட்டு இவங்க செய்ய வேண்டியது ஒரு கோதுமை மாவை எடுத்து வச்சுக்கலாம், இல்லை கோதுமை எடுத்து வச்சுக்கலாம், தலைமாட்டில் எடுத்து வச்சுக்கிறதும், அதே மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் இவங்க என்ன செஞ்சுக்கலாம், காலையில் எழுந்திரிச்சு அதை ஊற வச்சு அதை மாவாக்கி அதை வந்து என்ன பண்ணலாம்னா அதோட வெள்ளம் தட்டி போட்டு அதை நல்லா குழ குழன்னு வரும், அதை எடுத்துக்கொண்டு போய் பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர்றதும் இது ஒரு வகையான பரிகாரமாக இருக்கும். இது எந்த வகையில் பிரச்சனைகளை குறைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மன படபடப்பு வரும், இந்த கோபங்கள் நிறைய வரக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது குறையக்கூடிய தன்மைகள் நிறைய வரும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பிறந்த நாளிலும் சரி, நான் சொல்கிறது டேட் ஆஃப் பர்த் கிடையாதுங்க, அந்த சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் எந்த நாளில் பிறந்தீங்களோ அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதும், அதே மாதிரி குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சாப்பிடாமல் இருக்கிறதும், வியாழக்கிழமைகளில் சாப்பிடாமல் இருக்கிறதும், செவ்வாய்க்கிழமைகளில் சாப்பிடாமல் இருக்கிறதும் இவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்குதுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி நிறைய லக்னங்களை பற்றி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா லக்னங்கள் பற்றியும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இதில் பண்ணியிருக்கோம் நண்பர்களே, அதையும் கண்டு நீங்கள் பயனடையலாம். இதே மாதிரி நீங்கள் பானலிங்கம் யாரெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து இலவசமாக வாங்கிக்கலாம். ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிடறோம் நண்பர்களே. அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம சிவலிங்கத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கலாம், இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு லக்னத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.